அதிமுக ஆட்சியில் பத்தாண்டு காலமாக கிராமப்புறங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அரசு பேருந்துகள் மீண்டும் இயக்கப்படும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் ஒன்றியத்தில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், அதிமுக ஆட்சி முடியும் போது உச்சத்திலிருந்த கொரோனா பாதிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு கட்டுக்குள் கொண்டு வந்தார் என தெரிவித்தார். தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான புதிய பேருந்துகளை வாங்க திட்டமிட்டுள்ளதாக கூறிய அவர், அதிமுக ஆட்சி காலத்தில் பத்து ஆண்டு காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கிராமப்புற பேருந்துகள் மீண்டும் இயக்கப்படும் என உறுதியளித்தார். பொறுப்பேற்கிற பொழுது கொரோனா சித்தம் எங்கு பார்த்தாலும் சத்தம். 36 பேர் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளார். உங்கள் ஆட்சி சொன்னார், என்னுடைய ஆட்சி இல்லை. அவர் தான் கஷ்டப்பட்டு நான் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணார், எல்லா பகுதிக்கும் வந்தார். ஆனால் அவர் சொன்னது என்ன சொன்னார்னா, இந்த ஆட்சி என்னுடைய ஆட்சி இல்லை, இது உங்களுடைய ஆட்சி, மக்களுடைய ஆட்சி, நீங்கள் தான் என்னை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னார். ஓட்டு போடாதவர்கள் ஆகா போடாமல் விட்டுட்டோமே அப்படின்னு வருத்தப்படணும்னு சொன்னார். அதே தளபதி அவர்கள் சொன்னதை செய்வார், செய்யாதையும் சொல்லுவார். என்னென்னு சொல்லிச்சிருக்காரு, செய்யாதையும் சொல்லாதையும் செய்கிறது தளபதி. 14 மளிகை பொருள் கொடுத்தாரு சொன்னார, 4000 ரூபா பணம் கொடுத்தாரு, நகை கடன் தள்ளுபடி பண்ணாரு, மகளிர் சுயதொழில் குழு கடனை தள்ளுபடி பண்ணாரு. இவ்வளவு கொரோனா காலத்தில் 2 மாதம் கவர்மெண்ட்டை நடத்த முடியல. ஏன்னா நான் துறையில் அமைச்சராக இருக்கேன், பொது போக்குவரத்து துறையில் பஸ்ஸுகள்லாம் கேட்டிருக்கா, எல்லாத்தையும் விட சொல்லியிருக்கேன். ஏற்கனவே 14000 பஸ்ஸு தான் ஓடிச்சு, நிறுத்தி விட்டாங்க. இப்போ 17739 பஸ்ஸு ஓடுது, இன்னொரு 2000 பஸ்ஸு ஓட்டணும். ஆகவே இந்த இதெல்லாம் இப்போ படிப்படியாக நடத்திக்கிட்டு வர்றான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.